ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டி அட்மிஷன் ரிலேட்டடான நிறைய குவரிஸ் வந்து இருக்குது. அது மட்டும் கிடையாது, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸாக நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்வியெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அதுக்கான விடைகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கன் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் படக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் விஷயம் நான் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆர்டி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அது எப்படி நீங்களாக வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஆர்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டில் ஆர்டி அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான ஒரு லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆச்சுன்னா தான் சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படி அர்த்தம். அப்படியும் இல்லை நீங்கள் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரெஸ் ரிலீஸ்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அப் டு டேட் என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரீவியஸாக வரக்கூடிய எல்லாமே வந்து அந்த ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு PDF வந்து கொடுப்பாங்க. ஸோ அதிலையும் நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஸும் தேவையில்லை. நிறைய பேர் இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியலாக வந்து அவங்க 3rd week தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டேட் வந்து அப்படி வந்து கொடுக்க கிடையாது. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து எந்த ஒரு பயம் வேண்டாம், இன்னும் அது அஃபீஷியலாக வந்து ஓப்பன் ஆக கிடையாது, எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் வந்து இல்லை. அதனால் நீங்கள் அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சா நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலும் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு கீழே சைட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துங்களா. நீங்கள் டெய்லியும் கூட அதை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு டவுட் போகிற வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓப்பன் ஆனப்போ நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள்லாம் நம்ம கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதை ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் நம்ம பதில் பார்ப்போம். ஏன்னா அது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிறதுனால அந்த கொஷனுக்கான ஆன்சரை நம்ம வந்து பார்க்கலாம். சைல்டு நேம்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நேட்டிவ் இன்கம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பல்சரி அவங்க நேமில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பெட்டர், அப்பா அம்மா பேரில் வந்து இருக்கிறத விட சைல்டு நேம்லேயே வந்து இன்கம் கம்யூனிட்டி நேட்டிவ் வந்து வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னே சொல்லுவேன். மூணு பேர் கண்டிப்பாக உங்களால் இந்த மூணு சர்டிஃபிகேட்டுமே வந்து வாங்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவைகளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா மூணுத்துக்குமே வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஃபாதர் நேமில் இருக்குது நம்ம சைல்ட் நேமில் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிங்க. கண்டிப்பாக வாங்க முடியும், மூணு சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக சைல்டு நேம்லேயும் வாங்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து ஒரு நல்ல கேள்வி வந்து கேட்டிருந்தாரு, அதாவது ஒரு ரெண்டலில் வந்து வீட்டில் வந்து ஹோமில் இருக்கார், பட் நேட்டிவுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து அவருடைய பெர்மனண்ட் அட்ரஸ் எந்த இருக்கோ அது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். நீங்கள் இந்த அட்ரஸ்க்கெலாம் பிரச்சனைக்காக தான் அவங்க வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் நேட்டிவ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும். அது இல்லாமல் அந்தந்த ஸ்கூல் பக்கம் என்ன இருக்கோ அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளிகேஷனை நம்ம வந்து போடுவோம். அதனால் நியர்பையாக எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலையும் எடுத்துக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுக்கு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கக்கூடியது டேட் ஆஃப் பர்த் சைல்டுக்கு வந்து எந்த லிமிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அஃபிஷியலாக வந்து கிடையாது, ஏன்னா நாளுக்கு நாள் ஒரு டேட் தள்ளி போக போக அந்த டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் கொடுப்பாங்க, அதே போல் எல்கேஜிக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுப்பாங்க. இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்கேஜியே நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனே எனேபிள் ஆகும். சப்போஸ் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு என்ன எலிஜிபிள் ஆகணும் அதிலே வந்துடும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக அல்லது எல்கேஜி வந்து உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கிளியராக வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது உங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் செலக்ட் பண்ணுறது, நான் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வந்து கிடையாது, ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் 5 ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய 5 ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது, தனித்தனி அப்ளிகேஷன் போடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 லேக் பிலோ இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னா, என்னுடைய சைல்டு வந்து யூகேஜி படிச்சுட்டு இருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்க்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அந்த டேட், அதாவது பர்த் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இந்த ஆர்டி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு டைம் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 6 to 14 இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து படிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா,
என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்கேஜி வந்து படிக்கிறாங்க, யூகேஜிக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. யூகேஜிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது, எல்கேஜி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் உங்களால் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த டேட் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து கொஞ்சம் மாறி போகுது அப்படின்னாலும் உங்களால் ஒரு நாள் தள்ளி பண்ணால் கூட உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா இல்லை ரெண்டு பேருக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆர்டில் உங்கள் குழந்தைகள் எத்தனை பேர் இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் சேர்த்துறதுக்கு எத்தனை பேர் வேணாலையும் நீங்கள் வந்து இதில் ஆர்டி அட்மிஷன் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நிறைய கேள்விகளுக்கு பதிலோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.